தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மீனாட்சி கிச்சனுக்காக வந்து வாங்கியிருக்கிற ரெண்டு பொருள் தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டுமே கடாய் தான். யூடியூபுக்காக நம்ம சேனலுக்காகனே நினச்சி நினச்சி நம்ம நிறைய ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டே தாங்க போகிறேன். ஆனால் வாங்கிட்டே போனாலுமே இன்னும் நம்ம சேனல் வந்து இன்னும் பெருசாக டெவலப் ஆகலை. சப்ஸ்கிரைப் அதை வந்து பார்க்குறீங்க, ஒரு 500 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 10 பேருக்கான கமெண்ட்டு கூட எனக்கு அதில் விழுக மாட்டேங்குது. ப்ளீஸ் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். யூடியூப்ன்றது வந்து ஒரு சின்னதாக வந்து நான் ஒரு ஆசைப்பட்டு வந்துட்டேன். நம்ம சமைக்கிறோமே, நம்ம சமைக்கிறதா அதில் போட போகிறோம், அவ்வளோதானே. எனக்கு ரொம்ப பிடிச்சது சமையல் தாங்க. நம்மளால் முடியாத சாப்பாடு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். என்ன ஹோட்டலில் மட்டும்தான் செய்ய முடியுமா, ஏன் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சி தாங்க இதை நான் ஆரம்பித்தேன். நம்ம ஆசைப்பட்டது தானே அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது இதில் இவ்வளோ பேர் பார்க்கணும், இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இத்தனை மணி நேரம் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் மேலே எல்லா பொருளையும் நம்ம வாங்கி சேகரிக்கணும், அந்த பாத்திரங்கள்லாம் அழகாக தெரியணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கொண்டு போகிறதா இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கான நெட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் இதில் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போயுமே வந்து இந்த பாத்திரங்கள்லாம் நான் வாங்குவேனா நான் நினச்சி கூட பார்க்கல. இதுலேயுமே என்ன சொல்கிறாங்க வீட்டில் பசங்க, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பாத்திரத்தெல்லாம் போட்டு நம்ம இன்னும் 10 ரூபா கூட இதில் சம்பாதிக்கலாமா, சேல்ரினே இதில் வரலை, இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இது வாங்கினது. என்னது இந்த பாத்திரத்துலலாம் நம்ம சமைப்போமா, நிறைய சேனலில் பார்ப்பேன், நிறைய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்ப்பேன் சமைப்பாங்க. சமைக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் ஒரு சின்ன யூடியூபர் தான், இன்றைக்கி தான் நான் வந்து யூடியூபுக்குள்ளே வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம். இருந்தாலுமே அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, சமைக்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்கும். சாப்பாடு எவ்வளோ தூரத்துக்கு செய்கிறோமோ அந்த பாத்திரமும் அவ்வளோ அழகாக இருக்கணும்னு நான் நினப்பேன். அதனால் பிள்ளைகளோட எதிர்ப்பெல்லாம் மீறி இந்த ரெண்டு பாத்திரத்தை நான் இந்த ரெண்டு பொருளை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோங்க. ஒன்று வந்து வண்டர் செஃப்பில் வாங்கியிருக்கிறோம். நான் வந்து இது வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான், அதனால் அவங்களுக்காக மட்டும் நம்ம வாங்கினதுமே லைட்டாக செக் பண்ணணும்ல, அதுக்காக மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக காட்டிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதை ஒரு 2 நாள், ஏன்னா இது வந்து 2 நாள் கழித்து தான் இந்த ப்ராடக்ட் வந்துச்சு, அதுக்காகவே இதை வெயிட் பண்ணியே வச்சுருந்தேன். ஆனால் இந்த 2 நாள் கடத்தினதே எனக்கு ஒரு பெரிய யுகம் மாதிரி இருந்தது. எப்படா இதை எடுப்போம், நம்ம சமைச்சு பார்த்துடணுமே, இதில் கலர் கலராக சமைக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டர் செஃப்பில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்க, வண்டர் செஃப்பில் ஒரு கடாய் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு ஹோம் சென்டர் சென்னையில், கோயம்புத்தூரில், சென்னையில், பெங்களூர்லலாம் வந்து ஹோம் சென்டர்னு ஒரு பெரிய கடை இருக்கான். இப்போ நாங்கள் வந்து இந்த டிமார்ட்டெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், மதுரையில் டிமார்ட்டா அப்படின்றதே நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் போனோம். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஹோம் சென்டருக்கு போகணும், அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்க்கணும், ஷாப்பிங் பண்ணணுன்றதெல்லாம் ஒரு பெரிய ஆசை தான். ஆனால் நான் போகணுன்னா கூட நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம வாங்குகிற ஒரு நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை விட நம்ம போயிட்டு வர்றதுக்கான ட்ராவல் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்றதுக்காகவே அதுக்கப்புறமா ஒரு வீடியோவில் கண்டுபிடிச்சி ஓ ஹோம் சென்டரில் இருக்க பொருளுக்கு ஒரு ஆப்புனே இருக்குது, அதில் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ தெரிஞ்ச நிமிஷமே வந்து ஒரே ஒரு கடாய் மட்டும் நம்ம ஆர்டர் போட்டுருவோம் பாப்பா வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அது வர்றதுக்குள்ளேயே எனக்கு அதை ஒரு 10 தடவை போய் நான் அதை ஃபோனில் பார்த்துருப்பேங்க. ஒரு வழியாக 2 பொருளுமே வந்துருச்சு. ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சமைச்சு போட்டுடுறோமே, மற்றதெல்லாம் பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஆசை தான். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பார்த்துடலாம், வண்டர் செஃப்புக்குரிய ப்ராடக்டை. ஃபஸ்ட்டு வந்து வண்டர் செஃப்புக்கான ப்ராடக்டை பார்த்துடலாங்க. இது வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வந்துச்சு, மேலே எந்த ஒரு பாக்ஸும் இல்லை, கவரும் கிடையாது. லைட்டாக வந்து இந்த ரெண்டு இடத்துல மட்டும் செலோடேப் வச்சு ஒட்டியிருந்தாங்க, அவ்வளோதாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டிருக்காங்க, கரெக்டாக இந்த லிட்டுக்கும் தனியாக கவர் போட்டிருக்காங்கங்க. நான் வந்து இதுக்கு கண்ணாடி லிட்டு வச்சு, எனக்கு ஏன்னா நம்ம நிறைய பாத்திரங்களில் வந்து இந்த கண்ணாடி லிட்டு வச்சு தாங்க இருக்குது, என்னன்னாலும் நமக்கு இந்த சில்வர் எவர் சில்வர் மாதிரி வராது, அதனால் நான் வந்து இந்த கண்ணாடி இது வந்து வேணாம் அப்படின்றதுக்காகவே இதை நான் செலக்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து இங்கே நமக்கு வந்து நல்ல வுட்டில் கொடுத்துருக்குறாங்க, சுடாது, அழகாக நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
2.7 லிட்டருங்க. இது வந்து பிளாக் மெட்டல் கடாய், நமக்கு வந்து கைப்பிடியுமே உட்டில் கொடுத்துருக்குது. இது நிறைய செஃப்பு, நம்ம வெங்கட்பட் செஃப்பே வந்து இதில் சமைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சமைக்கிறப்ப ரொம்ப ஆசையாக இருக்கும், அதில் அவங்க செய்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காகவே இது வாங்கணும், ரொம்ப நாள் ஆசைங்க, இப்போன்னெலாம் இல்லை, ரொம்ப நாள் ஆசை. இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்து சமையல்லாம் நம்ம இதில் அழகாக பண்ணலாம். நம்ம வந்து பாத்திரம் வாங்குறது பெருசு இல்லை, இதை பாதுகாப்பாக எத்தனை வருஷனாலும் வச்சுருக்குறோன்னு. இது வந்து ஒரு வண்டர் செஃப் ப்ராடக்ட்டு, பிளாக் மெட்டலில் இருக்குது. இது வந்து நம்ம திக்னஸ் வந்து 3.25 mm இருக்குது, 3.5 டயாமீட்டர் வந்து 24 cm இருக்குது, கெப்பாசிட்டி வந்து 2.7 லிட்டர். இது இது வந்து நமக்கு இதில் எம்ஆர்பி வந்து 2300 போட்டிருக்கு. நம்ம ஆன்லைனில் வந்து ஆஃபரில் புக் பண்ணனால 1499 ரூபாய்க்கு நம்ம இது வாங்கியிருக்கிறோம். இதோட டீட்டெயில் இது தாங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி வாங்கிட்டவங்க அந்த நான்ஸ்டிக்லாம் நம்ம வாங்குகிறோம், நமக்கு வந்து நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலுமே வந்து நமக்கு ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம நான்ஸ்டிக்கில் வாங்குகிறோம். நான்ஸ்டிக்லாம் வந்து நமக்கு செய்கிறப்ப வந்து என்னதான் இருந்தாலும் அது உடம்புக்கு நமக்கு நல்லதில்ல தான், உடம்புக்கு இது நல்லதில்ல தான். இது வந்து நமக்கு வந்து அப்படி கிடையாதுங்க, நமக்கு வந்து ஒட்டாமலும் வரும், நம்மளோ எப்படி சொல்கிறது மெட்டலாகவும் ஆயிடுச்சு, ஒட்டாமலும் வரும், நமக்கு மெட்டல் ப்ராடக்டாகவும் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, நமக்கு சமைக்கிறப்ப இன்னும் நமக்கு ஆசை வரும், நிறைய இதில் வந்து நமக்கு சமைக்கணும், விதவிதமாக சமைக்கணும் அப்படின்றதுக்கான ஆசை வரும். போதும், இதோட ரிவ்யூ இது தான். இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையுமே நான் கண்டிப்பாக சமைக்கிறப்பே உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோலையுமே. அதனால் இதை எடுத்து வச்சிடலாம். ஹோம் சென்டர் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் தாங்க வந்துச்சு, ஃபுல்லாக வந்து நீட்டாக கவர் பண்ணி இருந்தது. இதுலேயுமே நிறைய செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருந்தாங்க. இதை மட்டும் லைட்டாக நாங்கள் பார்க்குறதுக்காக மட்டும்தான் பிரிச்சுருந்தோம். இது பேக் பண்ணியிருக்க விதத்தை பாருங்களே, எவ்வளவு அழகாக சூப்பராக இதை எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். க்ராச் ஆகிடக்கூடாது, இது ஓப்பன் பண்ண பிறகு தான் எப்படி இருக்குன்றதே நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலுமே வந்து எவ்வளோ அழகாக இதை இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இந்த ஓப்பன் பண்ணுறப்பெல்லாங்க இந்த கிஃப்ட்டு நமக்கு பாக்ஸ் கொடுக்குறத விட அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள், எனக்கு பிடிக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எப்பா இது. ஆனால் இது கஷ்டம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு அவங்க பேக் பண்ணியிருக்காங்கல்ல, நமக்கு சேஃபாக வந்து இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது இதாக இருக்குதுன்னு பாருங்கள், தடிமனா இதை தாண்டி தான் நமக்கு க்ராச் ஆகணும். இதுக்கு இடையில நமக்கு பபிள்ஸ் ராப் வேறு போட்டிருக்காங்க கவர். உண்மையிலே பேக்கிங் சூப்பருங்க, ஹோம் சென்டர் ஹோம் சென்டர் தான், அதோட ப்ராடக்ட்னாலே நமக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த கவரை பிரித்து இதை பார்க்குறதே பெரிய தெய்வ செயலாக இருக்குங்க, பபிள் ஸ்ட்ராப் போட்டு இதை நான் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இதையும் பிரிச்சிடலாம் நம்ம. இது தாங்க நம்மளோட வாழ்நாள் கனவுனே சொல்லலாம். இதுலலாம் நான் சமைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இன்றைக்கி இப்போ இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, ஆனால் இந்த ஹேண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி லைட்டாக தாங்க ஷேக் ஆகுது, எதுவும் டைட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய இதுன்னா இதுக்கு லிட் இல்லைங்க, மூடுறதுக்கு லிட் இல்லை. இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் நமக்கு இது வந்திருக்குது. மற்றபடி லைட்டாக ஒரு பொட்டு சைஸில் இருக்குதுங்க க்ராச்சு, தெரியுதா, ஒரு பொட்டு சைஸில் இருக்குது க்ராச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க இது. ஒயிட் கலர் பேன்லாம் வந்து நம்ம சமைப்போம் அப்படின்லாம் நம்ம நினச்சே பார்த்ததில்ல, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் இனி விதவிதமாக நம்ம சூப்பராக சமைச்சிடலாம். இதில் நமக்கு சமைக்கிறப்ப வந்து நமக்கு ஒட்டாமல் வருங்க, ஆனால் இது நான்ஸ்டிக் கிடையாது. இது நம்ம வந்து இண்டக்ஷன்லையுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க, உட்டனில் கொடுத்துருக்குறாங்க.
நீட்டாக இருக்குது. இதுலுமே லைட்டாக லூஸாக இருக்குது, நம்ம டைட் பண்ணிக்கலாம் இங்கே. அதே மாதிரி ஒரே ஒரு புள்ளி தான், அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது, இதை பரவாயில்ல இவ்வளோ தூரம் அங்கேருந்து நம்ம ஹோம் சென்டரில் வாங்கிட்டோமேன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு சமைக்கணுன்ற ஆசை தாங்க வருது, இதை மாற்றணுன்ற ஆசை வரல. ஒரு சின்ன இது தான் அங்கேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்கன்றப்ப ஒரு சின்ன டேமேஜ் இருக்கும், மற்றபடி வேறு எந்த டேமேஜும் இல்லை, சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து லிட் இல்லை, ஆனால் நம்மள்ட்ட நிறைய லிட்டு இருக்குது, கண்ணாடியிலே இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2600 போட்டிருந்துச்சு, ஷிப்பிங்கோட சேர்த்து 2630 வந்துச்சுங்க, 29-30 ரேஞ்சுக்கு வந்துச்சு. அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம சமைச்சா தான் தெரியும். அது ஒர்த்துன்றதை விட ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குங்க, அவ்வளோதான். நம்மளாம் இதில் சமைப்போமான்ற ஒரு கனவு வந்து நிறைவேறி இருக்குல்ல, அதனால் இது ரொம்ப ஒர்த்து தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து, அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்தோட ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இது போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். இது நம்ம பாத்திரம் வாங்குறது பெருசு இல்லை, அதை சுத்தமாக வச்சுக்கிறது, ரெண்டாவது விளக்குறதா இருக்கட்டும், தொடச்சி வைக்கிறது, இதில் தான் இருக்குது நம்ம வந்து லைஃப் லாங்காக யூஸ் பண்ணுறதுல. அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். மீனாட்சி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், என்னோடய சேனலில் வந்து எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா மதுரையை பற்றின விஷயங்கள், பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு ஏதாவது பற்றின விஷயம் தேவை அதில் வீடியோ போடுங்கன்னு சொன்னாலுமே அதையுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சமையலில் ஏதாவது புதுசாக உங்களுக்கு ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலுமே அதையுமே எனக்கு வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.